இன்னைக்கு நம்ம எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 10ல நம்ம ஹீரோ சௌமியா பாக்குறதுக்கு ரூமுக்கு வரான். ஆனா அவ முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. அவ எங்கேயோ போறத பாத்துட்டு எங்க போற அப்படின்னு கேக்குறான். உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறா. எப்போதும் போல அவளுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி தரான். ஆனா அவ கண்டுக்கவே மாட்டா. அது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அவன்கிட்டே கொடுத்துட்டு சண்டை போடுறா. அவ என்னதான் கோவமா பேசினாலும் இவனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவளை பத்திரமாவே பாத்துக்கிறான். இப்போ சடனா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ வெளியில ஒரு பில்டிங் ஒண்ணு ஞாபகம் வருது. அத உடனே நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறா. அது என்ன பிளாட்னு கண்டுபிடிச்சிட்டு வேகமா எங்க வெளியில கிளம்புறா. இப்ப வேகமா வெளியில கிளம்புறப்போ அப்ப லிப்டுக்குள்ள பாஸ் நிக்கிறத பாத்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு பின்னாடி திரும்பி வேற பக்கம் போக பாப்பா. இப்ப பின்னாடி நம்ம அசோக் நிக்கிறான். அவனை பார்த்தது மெட்டாக்குன்னு அவனுக்கு இவனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ளே போயிடுறா. அவ போகவும் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பின்னாடி அசோக்கு நிக்கிறான். அவளை போக விடாம உனக்கு என்னதான் நடந்துக்கிறான்னு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது. ஆனா அசோக் பாவம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு ஒண்ணுமே தெரியாம கோவப்பட்டு இருக்கா. பொண்ணுங்க இப்படிதான், அவங்களுக்கு என்ன கோவம் வந்தாலும் இதனாலதான் நான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா கூட பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம அவங்களா வந்து லவ் பண்ணுவாங்களாம், அவங்களா வந்து ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ணுவாங்களாம், அப்புறம் அவங்களா விட்டுட்டு போவாங்களாம். பாவம் அந்த பசங்க, எவ்வளவுதான் சமாளிக்க முடியும் சொல்லுங்க. உடனே பாஸ் என்ன பண்றான், கார்த்திக் வெக்கப்பட்டுட்டு எனக்கு புரியுது உனக்கு அவன் உனக்கு அவனை பிடிக்கல, என்னதான் பிடிக்கும்னு வாயில கூட சொல்ல வேணாம், ஆனா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையா கூட சொல்லு அப்படின்னு வெக்கப்படுறான். உடனே இவளுக்கு கடுப்பாகுது. சாரி பாஸ் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல, எனக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறா. அடுத்து நம்ம ரம்யா ஹீரோக்காக அதாவது கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இப்ப கால் பண்றான், இப்ப கால் பண்ணா கூட அவன் எடுக்கவே மாட்டான். நம்ம சௌமியா பேசுறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருப்பாங்க போல. சோ இப்படி நடந்துருவோம் அவனால வர முடியல. ஆனா இங்க ரம்யா தனியா ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இதே நேரம் அங்க சைக்காலஜி டாக்டர் வராரு. ஹே இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க, தனியா வெயிட் பண்ணாதவா, உள்ளவா பேசிட்டே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன பையனா இருக்கப்போ பசங்க எல்லாரும் ஒரு குட்டி பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரம் குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக குட்டி ரம்யா அங்க வரா. சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமூத்திட்டு அந்த பசங்களை ஓட வச்சுட்டு இந்த குட்டி டாக்டர் இருக்கான்ல, இவன் தான் இந்த குட்டி சைக்காலஜி டாக்டர், அவனை காப்பாத்திருக்கா. அது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு இந்த டாக்டர் இப்ப ஃபீல் பண்றான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப், இவனுக்கு சின்ன குழந்தையில இருந்தே ரம்யாவை தெரியுமா அப்படின்னு தெரியல. போக போக பாக்கலாம். இப்படி பேச்சு கொடுத்து நம்ம ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான். எங்க ஹீரோயின காட்டுறாங்க, ஆக்சிடென்ட் நடந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறா. பட் ஞாபகம் எதுவுமே வரல. ரொம்ப சோகமா நடு ரோட்லயே நடந்து போயிட்டே இருக்கா. இப்ப யதார்த்தமா ஏதோ ஒரு ஏஜென்சி கார்டு மாதிரி ஒண்ணு இருக்கு, டிடெக்டிவ் ஏஜென்சி கார்டு போல. அதை எடுத்து பாத்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறா. இதே நேரம் இங்க இந்த சைக்காலஜி டாக்டர் என்ன பண்றான், எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸிபிஷன் வருது, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும், உனக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கும், ரம்யா வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவ கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவ எனக்கு ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் வேலை இருக்கு, சோ என்னால வர முடியாது, நானும் கார்த்திக்கும் தான் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் என்ன ஊர் என்ன இடம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அவனோட பிளைட் டிக்கெட் புக் பண்றான். அட பாவி, இங்க இருந்தாலும் பின்னாடியே போயிடுவான் போல. அவனோட இன்டர்வியூஸ் எல்லாமே முன்னாடியே டைம் மாத்திடுறான். ரம்யாவ வேற வழியே இல்ல, சரி நான் கொஞ்சம் கொஞ்சமா தரேன்
அவளால முடிஞ்ச அளவு அட்வான்ஸ் போட்டுட்டு போயிடுவா. அந்த சீன்ல டாக்டர் தான் உன்னோட இன்டர்வியூ எல்லாம் முன்னாடி வைக்க சொல்லிருக்கான்ல, சோ அதனால என்ன பண்றான், இவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஹீரோ தான் வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கப்போ இடையில நம்ம ஹீரோயினை பத்தியும் விசாரிக்கிறான். எனக்கு என்னமோ இந்த டிராமால டாக்டருக்கு தான் முக்கிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தா எனக்கு ஒரு வில்லன் ஃபீலிங் மாதிரியே தெரியுது. அவன் பார்வையே சரியில்லை. அதுக்கப்புறம் அவனை பத்தி நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்வையிலே முழிச்சுக்கிறாங்க, ஏதோ விரோதிங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க. என்ன விஷயம்னு போக போக பாக்கலாம். இப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்ல இன்டர்வியூ முடிச்சிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவளுக்கு பிடிச்ச காஸ்ட்லியான பேக் எல்லாத்துக்கும் சாரி நான் உங்களை விட்டு பெரிய போறேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆன்லைன்ல சேல் பண்றா. ஏன்னா அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு காசு கொடுக்கணும்ல, அதனால வேற வழி இல்லாம அவளோட காஸ்ட்லி திங்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புவா, திரும்ப ஒரு கொலகாரன் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அதை காட்டிட்டே இருக்காங்க யார் இந்த கொலகாரன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சைன்ல இந்த குரு இருக்கால, அவன் நம்ம ஹீரோ வர வச்சுட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன தண்டா பிரச்சனை, கொஞ்ச நாளா நீ சரியில்லட அப்படின்னு கத்திட்டு இருக்கான். உடனே இவன் ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்ல மாட்டான், மழுப்புறான். அப்புறம் நான் சௌமியாக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. டேய், அவ பாஸ் பின்னாடி சுத்திட்டு இருக்காடா, அந்த சிடுமூஞ்சிய போயா லவ் பண்ற அப்படின்னு சொல்றான் கேக்குறான். இவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏய், அப்படிலாம் சொல்லாதடா, அவளுக்கு பாஸே சுத்தம் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா அவளுக்கு பாஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது, அவளை கண்டாலே பிடிக்காது, என்கிட்ட அவளே சொல்லிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க டைம் இந்த இடத்துக்கு அந்த லவ் குருவோட ஆளு வந்து உள்ள வந்துடுறா. உள்ள வந்துடும் ரெண்டு பேரும் பேச்ச மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். அப்படி இந்த சீன் முடியுது. இங்க ஹீரோயின் பாவம், அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச பேக யாரோ ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்களுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பார்த்துட்டு ஐயோ போச்சு, இவனா இப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வாசல, பாஸ் பாஸ் நான் இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க போவா. இப்ப அவன் உடனே சீ கேவலமா போய் சொல்லாத, ஆபீஸ்ல உன்னை காணோம், நீ ஏமாத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல என் ரூம்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே போனை வச்சிருவோம், இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, ஐயோ இவ வேற தொலை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேக வேகமா ஆபீஸ்ல இவனை பாக்குறதுக்காக ஓடுவா. இவன் இங்க பார்த்தா இவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பொண்ணுங்களை எப்படி கேர் பண்றது ப்ரொடெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு புக் வாங்கி படிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கரெக்டா வந்துருவோம், உட்காரு உட்காரு தண்ணி குடி, ஆபீஸ்ல எதுவும் ஒர்க் ப்ரெஷரா, நீ எப்படி இருக்க, நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்க மாதிரி புக்ல ஏதோ விசாரிக்க சொல்லிருப்பாங்க போல. எதுவுமே நேச்சுரலா இருந்தா தானே நல்லா இருக்கும், இப்படி ஆர்டிபிஷியலா இருந்தா கண்டிப்பா எந்த ஃபீலிங்ஸுமே வராது. இவன் இப்படி ஆர்டிபிஷியலா புக்ல இருக்கிற மாதிரி பேசுவோம், இவளுக்கு ஒரே குழப்பமாகுது. இவங்க ரெண்டு பேர் மூஞ்சியை பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். இவன் என்னமோ கேஷுவலா இருடா சிரிடா சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே அவன் பேசிட்டு இருக்கான். ரொம்ப கம்பல் பண்ணி சிரிப்பே வர வைக்கிறான். இவளை பாருங்களேன், கக்கா வர மாட்டா ஆயண்ட்ல உட்காந்துருந்த மாதிரி இவர் ரியாக்ஷன்ல ஒரு மாதிரி கொடுப்பா. என்ன சௌமியா இங்க நடக்குது, இவர் ஏன் இப்படி விசித்திரமா நடந்துக்கிறாரு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. உண்மையான பாசமா இருந்தா அந்த பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நேரா வரப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறும், அவங்களை கேர் பண்ணணும்னு தோணும். அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்துச்சா ஆட்டோமேட்டிக்கா மனசு துடிக்கும். இப்படி இப்படி கம்பல் பண்ணி சிரி சிரி அவளை கேர் பண்ணு ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எதுவுமே கம்பல் பண்ணி வராது. அப்படி வந்தா அது லவ்வே கிடையாது, எல்லாமே நேச்சுரலா வந்தா மட்டும்தான் காதல். இது புரியாம அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் என்ன விஷயம் கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கேக்குறா. இல்ல இல்ல நான் உமேல அக்கறை படல நீ நினைச்சுக்க கூடாதுல, அதனாலதான் உமேல அக்கறை காட்டுறேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், உன்னை கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன், உன்னை கஷ்டப்படுத்துற ஆளு நான் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இதை அவகிட்டே சொல்றான். இதை பாத்துட்டு எது 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருக்கணும்னு அரக்க பறக்க மூச்சு கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தா இதுதான் சார் உங்க அக்கறையா அப்படின்னு சௌமியா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. அப்புறம் அவசர அவசரமா சரி ஓகே சார் இருந்துட்டு இருந்துட்டு போது நான் என்னோட போய் வேலையை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு இந்த தப்பிச்சா போதுன்னு வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. இவ பிஹேவ் பண்றதுல தெரியுது இவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லன்னு. ஆனா இந்த பாசுக்கு அது சுத்தமா புரியல. கார்த்திக் நிலைமையில இருக்கப்போ அவனுக்கும் பாவமா தான் தெரியுது. சோ அவனுக்கு எப்படி பாசத்தை வெளிக்காட்டுறதுன்னு தெரியல, ஆனா உள்ள நிஜமாலுமே பாசம் வச்சிருக்கான். பாசுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது, புக்ல சொன்ன மாதிரிதான் நான் நடந்துகிட்டேன், பாசமா தானே பேசினேன், அப்புறம் அவ பயந்து ஓடுறா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். சில பசங்களுக்கு பொண்ணுங்களை கேர் பண்ண தெரியாது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்கிட்ட சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு வெளியில எல்லாம் காட்டவே தெரியாது. அதுக்காக அவங்க லவ் போய் ஆகிடாது. உண்மையா சொல்லணும்னா இப்படி இப்படி பழம் மாதிரி பேச தெரியாத பசங்க தான் உண்மையாவே லவ் பண்ணுவாங்க. ஆனா வாழைப்பழம் மாதிரி பேசுற பசங்களை மட்டும் நம்பிடாதீங்க பொண்ணுங்களே அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த
ஃபர்ஸ்ட் மொத்த ஃபைல எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. அதனால இன்னைக்கு நைட் ஷிப்ட்னால உட்காந்து எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிக்கி பாப்பா. இப்போ அவ்வளவு அறியாமையே ஹீரோட கேபின ஓட்ட வழியை எட்டி பாக்குறா. அதுக்கப்புறம் இல்ல இல்ல நானே என்னால ஒத்தையா பண்ணிக்க முடியும், நான் இதுக்கு அவனை எதிர்பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்பா. இப்ப அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், டயர்ட்ல அவள அறியாம அவளே படுத்து தூங்கிடுவா. இன்னைக்கு நைட் ஷிப்ட்னால சோ ஹீரோ அங்க ஆபீஸ் வந்திருப்பான். ஹீரோயின் இப்படி டயர்டா தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு பக்கத்துல எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு அவனோட ஷர்ட்ட கழட்டி அழகா அவன் மேல போத்தி விடுறா. அதுக்கப்புறம் எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு அவளுக்காக இவனே ஒர்க் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறான். அப்புறம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வெளியில தூக்கி வந்துட்டு ஹீரோயின் அங்க தூங்கிட்டு இருப்பாளா அத வெளியில இருந்து பாத்துட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டே முடிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த அவனோட வேலை எல்லாத்தையுமே முடிக்கிறான். உள்ள திரும்ப ஃபைல் எடுத்து போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போவான். அவன் நல்ல சல்வா விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பா. இத பாத்துட்டு சிரிச்சுட்டே அவனோட கர்ச்சிப் எடுத்துட்டு அந்த சல்வாவை தொடக்கிறதுக்காக போவான். ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி எந்த பையனாவது பண்ணுவானா? எந்த பொண்ணாவது சல்வ ஊத்துறா, யோசி இவ வேற இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு மூஞ்சியை மூடிட்டுதான் போவானுங்க. ஆனா இப்படிப்பட்ட கேர் பண்ற பையனை நான் பார்த்ததே இல்லப்பா. ஒருவேளை நாடகத்துலதான் இப்படி இருப்பாங்க போல. நிஜமாலுமே நீங்க இப்படி சல்வாவெல்லாம் தொடச்சு விடுவீங்களா? எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பசங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப கரெக்டா தொடக்க போறப்போ அந்த லூசும் நல்லா முழிச்சிருது. இவட பார்த்தது ஐயா அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கட்டுப்பிடிச்சுக்கிறான். அங்க பாருங்க எப்படி தொத்திட்டு இருக்கான்னு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. பயத்துல அவனை கட்டுப்பிடிச்சிட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட்டுப்பிடிச்சிட்டேதான் கேக்குறா. கீழே கூட இறங்கல அவ. இல்ல மேம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, ஃபைல் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டக்குனு கீழே குதிச்சுட்டு இவ வேற குட்டியா கியூட்டா இருந்துச்சு இந்த சீன் பாக்குறப்ப. டக்குனு கீழே குடிச்சிட்டு வெளியே போ, நானே பாத்துக்கிறேன் எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப சங்கடமாகுது, ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட் என்ன முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 11 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க.